வைத்தியரே வைத்தியரே. என்னயா? நாய்க்கடி நாய்க்கடி. நாய நாய அடிக்கணும். நீ போய் கடி. அட இல்லைங்க, நாய் என்ன கடிச்சிருச்சு? அப்படி எவரமா சொல்லு. நீ வாழாட்டிருப்ப, அது கடிச்சிருக்கோம். எனக்கு ஏது வாழு, நாய்க்கு தான் வாழு, அதுதான் ஆட்டம். சரி சரி உட்காரு. என்ன குளிர வெளியே நின்று அவனுக்கு கடிச்சு மூணு நாள் கழிச்சு தான் காலை தூக்கணும். முதல் நாளே நம்ம குனிய வச்சிருச்ச. என்னது பின்னால அரிக்குது, வால் வளர ஆரம்பிச்சிருச்சா, குத்துது பெல்ட்டா? நாய் கடிச்சாலே அந்த அறிகுறி தான் இருக்கும். நல்லா உட்காரு. முடியலையே. உன்ன நாய் எப்படி கடிச்சது? வாயில தான். உன்ன எப்படி கடிச்சது? உன்ன போன பின்னால வந்து கடிச்சிருச்சு. ஓஹோ, பயப்பட தேவையில்லை. உன்னை கடிச்சது வெறி நாயா, சொறி நாயா, நாட்டு நாயா, வீட்டு நாயா? அழிச்சா தாமரியனா? பாம்பே. பாம்பேல கடிச்ச எவ்வளவு தூரம் வந்துட்ட? இனியா நீ குழச்சிருக்கணும். இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ? ஓ, கோம்பையா? பயப்படாத, ஈஸியான மருந்து இருக்கு. வயத்தர எதுக்கு? இந்த கல்ல உன் வாயில தெளிக்க போறேன். இது ஈஸியா? கொடுமையா? இந்த கல்லு என் வாய்க்குள்ள நுழையுமா? உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும். எனக்கு இது தர்மாமீட்டர் மாதிரி. அப்படியா? பள்ளிக்கூடமா நடத்துறீங்க? வாய துறையா? பாத்தியா, பல்லு உடஞ்சிட போகுது. என்னையா, ஏற்கனவே ஒரு பல்லு வாய்க்குல வச்சிருக்க? அது உள்நாக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கிடைக்கணுமா? இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும். பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதல்வர் நடத்துறது? எங்க நடத்தேன் பாரு. அப்புறம் வாழ்க்கை பூரா இழுத்துக்கோ. படிச்சுட்டு தெரியணும். அங்கேயே போயிட்டீங்களா நீங்க? எங்க கல்ல உள்ள தள்ளி பல்ல உடைக்க பாத்தீங்களே. இது என்ன பெருசு? இது பெருசு இல்லையா? இது என்ன குளக்கட்ட மாதிரி? கோம்ப நாய் கடிச்சதுக்கு இந்த குளக்கல்ல வச்சேன். இதே அல்சேசம் கடிச்சிருச்சு இந்த ஆட்டுக்கல்ல உள்ள தள்ளி. பின்னால ஒருத்தன் வர்றான், அவனுக்கு வைங்க. அவனுக்கு ஏற்கனவே வச்சுட்டேன். வச்சுட்டீங்களா? எப்படி தாங்கண்ணா? அது சரி, அவனுதான் வந்து தாங்கிருப்பான். நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க. நீ என்ன பண்ற? ஆறு நாளைக்கு இங்க வர்ற தினசரி இத அரைச்சு மூணு நாளைக்கு இடுப்புக்கு மேல தடவு, மூணு நாளைக்கு இடுப்பு கீழே தடவு. அது என்ன கீழ மேல? விஷம் ஏறி இறங்கும்லையா? இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம். முப்பத்தோரு ஊசி தொப்புள்ள போட்டிருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க தொப்புள் கிழிஞ்சிடும், இங்க வாய் தான் கிழிஞ்சது. அது சரி, அங்க கீழே கிழியுது, இங்க மேல கிழியுது. மயில மயில் மயில். ஆஹா, நான் இது வாக்குன்னு நினைச்சேன். என்னமா குச்சி எடுத்து போற? இது மறந்துட்ட. என்ன மறந்துட்ட? வைத்தியர்த்து பொண்ணு குச்சி மேல ஞாபகம் இருக்கூடாது, பச்சலையில மேல தான் ஞாபகம் இருக்கணும். என்ன நீ உட்கார்ந்துருக்க? போய் தடவிக்க. நீங்களே சொல்லிட்டீங்களே, தடவிக்கிறேன். பால் முளைக்கிறது. யோ, உனக்காக தானே அரைச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணக்கூடாதா? அரைக்கிறேன். மூக்கு வாய் கண்ணு என்னாலதான் நாய் கடிச்சுச்சா? என்னது திரும்பவும் நாய கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. இது உனக்காக சொன்ன? நான் நாய்க்காக சொன்ன வாக்குன்னு நினைச்சேன். இந்தயா பின்னால பூசிக்க. என்னது சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன், எட்டாமலா போக போகுது. கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூச்சி விடுறேன். அய்யோ,
இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய் கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குறைச்சுக்கிட்டு அலைய போற. அப்படியே அடைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னால்தான் என்ன இது சண்டாவோட பாவிகளா சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால இப்ப முன்னாலயா? அட பாவிகளா எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா? வண்டியூர் மாரியம்மா வகையோட சொல்லலாம், கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்லலாம். தெருபக்கமே வரமாட்டேன். என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு அகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ, மர மண்டை மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா கொடு. ஐயா, ஜப்பு மிட்டாய். உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாடு கட்டா வகுத்த வழியும் தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்ன எல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப புடிக்காமலே சொல்றீங்களே. இப்ப எல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம் முன்னேற்றம். வயத்தர ஐயா, எத்தனை தடவை ஐயா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். பின்னாடி சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா? பணம் உனக்கு இலவசம். புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே? என்னது சரியா பார்த்தா மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது மாத்திரை? மாத்திரை இருக்கு. என்ன அதுவும் மாத்திரை? மாத்திரை ரெண்டு சிகப்பா இருக்கு. என்னையா? கடுக்க 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 இருக்கட்டும். நீ பரப்படு, பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன். அப்பாரு மவனே, சீனி மிட்டாய். நான் யாரு வைத்தியருக்கு பின்னால்தான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? சவுமிட்டாய் அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வலவீசி தேடுறது? வலவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்ல என்ன, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன்னு நீ அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கியே, நான் உட்காந்து சாப்பிட முடியாது. டேபிள் வச்சு எல்லாம் போட்டிருக்கேன்னு அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும். என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். வந்துடக்கூடாது. வேற நாய் என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கலப்பாதீங்க. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க உரம் வைக்க போறேன்.
போய் வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க, நாம வேற இடத்த தேடுவோம். மிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன், இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மா கடையிலேயே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ, வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா, ஐயோ, ஏ வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே, இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டாதான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா, மாவட்ட கலெக்டர் வந்தார், உன்னை போய் படிக்க சொன்னாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரி தான் போய. இதுல பேரு பழனி வேற, போய் மொட்டை அடிச்சுக்கா. இவன் ஒரு விவரம் இல்லாதவன இல்ல, இவன் என்ன, இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். மாமியார யாராவது வேணும்னு விட்டுவாங்களா ஐயா? வேணாமலாயா விட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே, இவன் என்ன செய்ய போறான்னே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா போற? அல்சேஷன் ஆச்ச, அவன் உணவு அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றேன். ஏன்னா வரட்டும் வரட்டும் வர்றான். இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. எழுபது பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா, ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா, ஒரு டீ போடு. வகுத்தவள் எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்லையா? என்ன டீ? வைக்கிற சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க, அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன, இப்ப வேதறிய என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும், சூடு கம்மியா சாப்பிட்டுக்கீங்களே. ஏண்டா, ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மா கரையில இருக்க வச்சு இல்ல? இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன், ரெண்டு நாளைக்கு நீ கம்மா கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போய. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க? நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன், அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரும் அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறங்க. அவர் கம்மா கடைக்கு போயிருக்காரு. நீயும் போயா? யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்துருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டா நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுல உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குறேன்? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த குரங்கு உடுக்கியா? அந்த உடுக்க தான்டா, நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்னை நம்பின தீயிலே பட்டு வச்ச
மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கைப்படலாமா? நீ எங்க எங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுது, சமாளிப்பனா? இனிமை. ஆமா, தா இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒண்ணா ஆயிடுச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சுச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே, உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அதை வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்திருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காகத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க, அவசரப்படாத. கண்ண முடிக்கும். பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறான் அத கேட்க நீ யாரு? அப்பா, நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன், அதுல ரெண்டு சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளியே. உள்ள வெளியே, இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மீனை தன்னை சுடும். ஓட்டப்பா, உன் மண்டே சுடும். என்னடா குழப்பமா இருக்கு, கல்யாணம் வேணுங்கிற சீட்டு எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் வேணாமலே எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்பிட்டு போய் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல ரெண்டு சீட்டு இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாத. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுட ஒண்ணு என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி காளியே காளியாத்தா. உன் குழந்தைங்க எதுயா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னயா கூப்பிடுறயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். அது
என்னன்னு பாக்குறதுல முழுகிட்டேயா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலங்கிருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம், இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்கினது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி, அதை வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்கின சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டு உங்க ஊர்ல அப்படிதான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாடாக்குன்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாடாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போடுறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலை எல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேன். அல்சேஷன் எடியா மாலைய. ஐயோ, துணி மாலை மாத்திக்கிட்டா போதுமா? இந்த ஆடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். இதுக்குதான் முக்கியமா புரியணும். நீங்க ரெண்டு பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒட்டுக்கட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான், இவன் ஜவ்வு முட்டாய கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானயா? இல்ல, அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து புனகையில குடுத்துட்டியே. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. கையில புடிச்சிட்டு வந்திருக்க? வேட்டி இடுப்புல நிக்க மாட்டாங்க. வெளியில போனா வேட்டி இல்ல, அங்க போக கூடாது. அதான் கசிலே புடிச்சுட்டோம். பெரிய மானத்த கௌரிமான் பரம்பரை உட்காரியா? இதுல இங்கிலீஷ் வரையா படிப்பா? பாரு, ஒன்னால எங்க அப்பந்த எச்சி. உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது உடம்புக்கு என்னையா பண்ணுது. நின்னா நிக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. ஏன் படுறீங்க? ஓஹோ, நீங்க செஞ்ச வேலைக்கு பதறாம சிரிக்க சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு. அது சரி, சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியல. இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிடாதானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்ட்ட வந்துட்டீல்ல. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. வச்சுக்க நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட, குடிச்சா போதை வருமே, அந்த தண்ணிய சொல்றாயா? சீம தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒண்ணு விட்டு வச்சிருங்க. பீடி பீடியில தான் ஆரம்பிச்சேன். சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். எப்படி பலானதுலாம் என்ன மவனே? ரெண்டு பிள்ளை பத்திருக்க, இது கூட தெரியலையா? இந்தா, அது கூட மறந்து போச்சா? ஆஹா, அப்பா உனக்கு விவரம் பத்தாது. பலானதுன்னா வலைகளை சொல்றேன். ஓ, ஏன் சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு. அதை மட்டும் விட்டு வைப்பேனா? பய முடியா, வயசு 82 இருக்கும். கிழடு தட்டுற வரைக்கும் இந்த ஆடி இருக்கியே. ஓ, யார பாத்து கலவங்கற? அவன் என் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான் இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த அப்படி வச்சுக்க. எதுக்குங்க கட்டையை கொடுக்குறீங்க? இனிமே கட்டதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கய்யா. சங்கு, சேகண்டி, தார, தப்பட்டை, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பட்டி, வேட்டியம். ஐயோ, என்னாச்சு அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்குமா உன மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான்? அழுவன் வாஸ்தவன் தான். ஒத்துக்கணும். சரிதான், மிட்டாய் வாங்கி திங்க, அருகில் வா. மிட்டாய், 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 சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியாயா?
சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலை பாரியா? பால் கிடைக்கலங்க. அங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடு கிடைக்கும். சரசம்மா கிட்டயா? ஆமா, அவங்க இப்ப ரெண்டு எருமாடு வாங்கிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் பெரிய கவர்னர், இவரிடம் சொல்லிட்டு தான் வாங்கணுமா. போய இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேருதான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். எங்க அப்பா பாரியா? இல்லையா, நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா. இவர் அடியில இருக்கிறத விட ஓ மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயை திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் உன் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்குச்சு, திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? வாயிலதான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவார். தற்குறி சும்மாரியா? இப்ப என்ன, உங்க அப்பா பேசுன அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா, ஒரு அஞ்சு ரூபாய் தர்ற வாயை திறக்குறீங்க? பத்து நூறு ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. பதினெட்டு வயசுல ஒரு பொண்ணு இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் தான் ஒரு அப்பனா குறி சொல்றாராம். போக்கிரி கூட்டிட்டு போயா. வாப்பாவா? இவர் என்ன முஸ்லீம்? இந்துவா? வாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு. பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின் அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போ. இவரு அவர மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பத்திருப்பாரு? ஏனியா நமக்கு என்ன? ரெண்டு பேரும் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, ரெண்டு பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? கை கை குச்சி முட்டாடுறேன். ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? அவங்க என்ன கயிறு திரிக்கிறாங்களா? அது நம்மளதுதான் எடுத்துட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரரே, இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். பூட்டு செஞ்சு கொடுங்க. பூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு பூட்டுறதுக்கு. இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன, நான் என்ன கேக்குறேன்னா அதை செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? சரி மிட்டாய்க்காரரே, நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். இந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து குடுக்குறேன். இத பாத்தியா, பூ பத்திரம். வீட்டுல யாரையுமே காணா? எங்க அண்ணன் தந்தைக்கு எங்க அப்பா மந்தைக்கு போயிருக்காங்க. நியாயமா அவங்க ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்துக்கு போக வேண்டியவனுங்க. அது சரி, என்ன விஷயமா வந்தீங்க? மனசை தொட்டு பேசலாம். அப்ப தொட்டு பேசுங்க. கையெடுங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பொறுக்கி தானே இறந்துக்கிறீங்க. என்னையா பொறுக்கின்னு சொல்ற? கோவப்படாம சிரிச்சுட்டே இருக்கிற. நான் மட்டுமா பொறுக்கி? அவ்வளவு பேரும் பொறுக்கிதான். எப்படி? ஜவுளி கடைக்கு போறோம், நல்ல சேலையா நல்ல வெஷ்டியா பொறுக்கி எடுக்கிறோம். காய்கறி கடைக்கு போறோம், நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம். தேர்தல் வருது, நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம். கருவாடே நாத்தம், அதுல நல்ல கருவாடுது கெட்ட கருவாடுதுன்னு பொறுக்கி எடுக்கிறது இல்லையா? அவ்வளவு ஏன், என்னவே எடுத்துக்க. எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்திருக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பொறுக்கிங்க தான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, பொறுமையே இல்ல. என்ன இருந்தாலும் பொம்பளைங்கள மாதிரி பொறுமைசாலித்தனம் வராது. பொம்பளைங்க தான் பொறுமைசாலியா? உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பொம்பளைங்க தான் பொறுமைசாலி. ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பாப்பமா? பாப்போம். சரியா? சரியா. பாத்தியா, பொறுமை இல்லைங்கிறத காமிச்சிட்டு இல்ல. இப்ப பாரு, இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? முத்தங்குடு. பாத்தியா, பொறுமையா இருக்குல்ல? இதுல இருந்து தெரிஞ்சுக்க, உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. யோ, நீ பயங்கரமான. விட முடியலையே. மிட்டாய் செஞ்ச கையாச்சா? ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டிக்கிருச்சே. ஐயோ, இப்ப என்னையா செய்யறது? நல்ல வேலை தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிருச்சு. இதுவே ஜாக்கெட்டா இருந்தா? Yeah.